கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கணும் அப்படின்னா நிறைய வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு பெண் வந்து பூப்பு எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த காலம் முதல் மாதவிலக்கு நிற்கிற தருவாய் வரைக்கும் நம்ம ஒரு ஸ்பெஷல் கேர், ஒரு கவனம் வந்து கொடுத்துட்டே இருக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு பெண் வந்து பூப்படைகிறாங்க அப்படின்னா அந்த ஒரு மாதத்தில் மட்டும்தான் கவனம் செலுத்துகிறோம். அதுக்கப்புறம் மாதா மாதம் வரக்கூடிய அந்த சுழற்சி அப்போது நம்ம அலட்சியமாக இருக்கிறோம். நம்ம அதுவும் இன்றைய காலகட்டத்தில் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு முறைகள்னால ஃபஸ்ட்டு பெண்களுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த மாதவிலக்கு பிரச்சனைகள் தான். எப்படி வந்து நம்ம உணவு முறைகள் நம்ம வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா நிறைய வந்து உளுந்து வந்து சாப்பிடணும். கருப்பு உளுந்து வந்து களி மாதிரி பண்ணி நிறைய நல்லெண்ணெய் போட்டு கருப்பட்டி வெல்லம் கலந்து வந்து மாதா மாதம் மாதவிலக்கு ஏற்படும் பொழுது கொடுக்கணும். பப்பாளி சாப்பிடலாம். எள்ளு உருண்டை வந்து நிறைய சேர்த்துக்கலாம். வெள்ளை சர்க்கரை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் இந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கருமுட்டி வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, இல்லைன்னா மாதவிலக்கு சுழற்சி வந்து முறையாக இல்லாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக ஒரு ஆயில் வந்து கொடுக்குறோம். அந்த ஆயிலை வந்து டெய்லி காலையில் நீராகாரமில் ஒரு 3 to 5 சொட்டு கலந்து எடுத்துக்கும் பொழுது பிசிஓடி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கர்ப்பப்பைக்குள்ளே எண்டோமெட்ரியம் திக்னஸ் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை, ஃபைப்ராய்ட்ஸ் இந்த மாதிரி யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் நேரடியாக வந்து பார்க்குறது நல்ல விஷயமா இருக்கும். தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படிங்கிற மூலிகை உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது சுத்தமான பசும் பால் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா இந்த பசும் பாலை நல்லா காய்ச்சிட்டு ஒரு 5 கிராம் இந்த பொடியை கலந்து 2 வேளை கொடுத்துட்டே வாங்க. உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து நல்லா கியூர் ஆகும். மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR Hospitals YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.